உடன்பட்டு செயல்படக்கூடிய ஒரு ஒரு நிதானமான நியாயமான ஒரு தலைவரை எமது மங்களராமைய விகாரைக்கு அமர்த்துகின்ற போது இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது என்பது சுமூகமாக அமையும் என்ற செய்தியினை அவரிடம் சொல்லியிருந்தேன். அதன் போது அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம், உண்மையில் அவர்களை மாற்றுகின்ற செயற்பாடு தங்களுடைய அமைச்சு மட்டத்திற்கு உரியதல்ல என்றும், அது மதசார்பான அமைப்பு, அதாவது பௌத்த மதசார்பான அமைப்புகள் தான் செய்கின்றன என்ற கருத்தினையும் குறிப்பிட்டார். எது எப்படியாக இருந்தாலும் ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதாக இருந்தால், உண்மையான நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துவதாக இருந்தால், ஒரு சமரசத்தை அல்லது ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால், கொந்தளிப்பான பேச்சுக்களையும் குமுறலான கருத்துக்களையும் விரோதமான கருத்துக்களையும் குறிப்பிடுகின்ற இப்படிப்பட்ட தீரன் அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு நல்லிணக்கத்தோடு செயற்படக்கூடிய ஒரு நிதானமான நியாயமான ஒரு உண்மையான பௌத்தத்தை போதிக்கின்ற, உண்மையான பௌத்தத்திற்கு பெருமை சேர்க்கின்ற, பௌத்தத்தில் உள்ள புனிதத்தன்மையை கடைபிடிக்கின்ற, எந்த வழியிலும் நிதானம் இழக்காத ஆக்ரோசம் அடையாத ஒரு தலைவர் இங்கு கிடைக்கின்ற போது நிச்சயமாக இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம். ஏனென்றால் இந்து மதம் பௌத்த மதம் என்பவற்றில் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன, வழிபாட்டு முறைகளிலும் ஒற்றுமைகள் இருக்கின்றன. எனவே இந்த இரண்டு கலாச்சாரத்திற்கும் இடையில் உள்ள தொடர்புகளை அடாவடித்தனமாக நடக்கின்ற தலைவர்கள் குழப்பி விடுகின்றார்கள் என்ற அடிப்படையில் உண்மையில் செய்ய வேண்டியது என்று சொன்னால், உண்மையான சமாதானத்திற்கு நிதானமாக செயற்படுவதற்கு நிச்சயமாக அவரை அகற்றிவிட்டு ஒரு நேர்மையான உண்மையான நிதானமான ஒரு பௌத்த தேரர் அவர்களை இங்கு நியமிப்பதுதான் பொருத்தமான செய்தியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேவேளை மங்களநாமய விகாரையில் நடைபெற்ற கருத்து பரிவர்த்தனைகள் கலந்துரையாடல்கள் எங்களுக்கு நேரடியாக முழுமையாக வந்து சேரவில்லை. இன்றுதான் பத்திரிகைகளில் பார்க்கின்ற போது பலவிதமான கோணங்களில் செய்திகள் அடிபடுகின்றன. இருந்தாலும் என்ன நடந்திருக்கின்றது என்பதை பத்திரிகைகள் மூலமாக அறிவதற்கு முன்பாக அமைச்சரவர்கள் என்ன சொல்லுகின்றார் என்ற விடயத்தை அறிவதற்காக நாங்கள் எமது தலைமைத்துவத்தின் வழிகாட்டலின் கீழ் அங்கு கலந்து கொண்டிருந்தோம். அதன் போது அவர் கருத்து கூறிய கருத்துக்களில் அவ்வளவு பாரம்பரியமான விடயங்கள் எதுவும் இருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல சிங்கள மக்களின் இங்கு பிரதிநிதி சிங்கள மக்களுக்கு என்ற ஒரு பிரதிநிதிகள் இல்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது அரசியல் பிரதிநிதிகள் இல்லை என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். அது ஒரு தவறான ஒரு கருத்தும் அங்கு சொல்லப்பட்டிருந்தது. மட்டக்களப்பில் காணப்படுகின்ற கால்நடைகள் மட்டக்களப்பு எம்பிக்களின் கால்நடைகள், இதனால் தான் மேய்ச்சல் தர பிரச்சனைகள் எல்லாம் வருவது போன்ற ஒரு கருத்தோடு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் எங்களை பொறுத்தமட்டில் மட்டக்களப்பில் உள்ள எம்பிக்களுக்கு எந்த விதமான கால்நடைகளும் இங்கு இல்லை என்பதை நான் அந்த இடத்தில் மறுதளித்து கூறியிருந்தேன். அதாவது மேய்ச்சல் தர பிரச்சனைக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள எம்பிகளின் கால்நடைகளுக்கும் தான் இந்த கால்நடைகள் காரணமாகத்தான் பிரச்சனை உருவாகிறது என்பது போன்ற ஒரு பொய்யான கருத்து ஒன்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த கருத்தினை நான் மறுதளித்து கூறியிருந்தேன். எனவே இந்த இடத்தில் நான் கூற வேண்டியது என்னவென்றால், உண்மையான சமாதானம், உண்மையான நல்லிணக்கம், உண்மையான நல்லாட்சி ஏற்படுவதாக இருந்தால் அடாவடித்தனமாகவும் அராஜக போக்கிலும் தங்களை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் மக்களை கட்டுப்படுத்தி மக்களை நல்வழிப்படுத்த முடியாது என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே அமைச்சர் அவர்களிடம் நான் காணொலியை கூட காட்டியிருந்தேன். அதாவது ஒரு வீடியோ கிளிக் கொண்டு அந்த நேரத்தில் எவ்வளவு அட்டகாசமாக அந்த பௌத்த தேரர் நடந்திருக்கின்றார் என்பதை காட்டியிருந்தேன். அப்போது அவர் என்னிடம் சொன்ன ஒரு வார்த்தை, ஐ வில் கண்ட்ரோல் ஹிம் என்ற கருத்தை குறிப்பிட்டிருந்தார். அந்த அதே விடயத்தை தான் மீண்டும் சொல்லியிருந்தார். எனவே நல்ல மதத்தலைவர்கள் இந்த இடத்தில் வருகின்ற போது உண்மையான சமாதானத்தை ஏற்படுத்த முடியும் என்ற கருத்தினை மீண்டும் சொல்லுகின்றேன். ஆனால் பத்திரிகைகளில் அவர் பௌத்த மக்களின் சிங்கள மக்களின் குரலாக சுமணரத்ன தேரர் இருக்கின்றார் என்ற கருத்தை என்னால் ஏற்க முடியாது. ஏனென்றால் அவருடைய அடாவடித்தனங்கள் அட்டகாசங்கள் எல்லாம் சிங்கள மக்களின் குரலாக இருக்க முடியாது, உண்மையான பௌத்தத்தின் குரலாக இருக்க முடியாது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே அவர் சில இடங்களில் அடக்கமாக செயற்படுகின்ற, அதேவேளை சில இடங்களில் மிகவும் அட்டகாசமாக செயற்படுகின்றார். அட்டகாசமாக செயற்படுகின்ற அந்த நிலைமையில் கூறுகின்ற கருத்துக்கள் அல்லது அடாவடித்தனங்கள் என்பன நிச்சயமாக சிங்கள மக்களின் குரலாக இருக்காது, அவருடைய தனிப்பட்ட துவேசமான குரோதமான கருத்துக்களாக தான் இருக்க முடியும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நல்ல விடயங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே வேளையில் அடாவடித்தனமான அட்டகாசமான அடக்குகின்ற செயற்பாடுகளுக்கு எங்களால் ஒத்துழைப்பு வழங்குவது என்பது முடியாத காரியம் என்பதையும் கூறிக்கொள்ள